ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எவரெஸ்ட் டிஎன்பிசி சோன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பேப்பர் டூக்கு தேவைப்பட போகக்கூடிய ஜென்ரல் ஸ்டடிஸ் அதாவது எல்லா கொஷினும் கலந்த ஒரு ஐநூறு ஜிகேவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம வந்து எப்போதும் வந்து தனித்தனியான டாப்பிக்கெல்லாம் எடுத்து படிச்சிருப்போம் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா முடித்து சில பேர் இப்போ சிலபஸ் முடிச்சுட்டு ரிவிஷனில் இருந்திருப்பாங்க சில பேர் இன்னும் சிலபஸே முடிக்காமல் இருந்திருப்பாங்க பட் எக்ஸாம் வந்து வரப்போகுது அதனால் நம்ம என்ன பண்ணணும் தனித்தனியாகவும் ஒரு பக்கம் படிக்கணும் மாதிரி ஜென் ஜிகே சீரீஸும் நம்ம வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் உங்களை அறியாமலே என்ன பண்ணணும் கவர் பண்ணாத டாப்பிக்கை கூட இந்த மாதிரி கொஷின் படிக்கிறதுல நீங்கள் கவர் பண்ணிக்க முடியும் இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் கொஷின் புனித யாத்ரிகளின் இளவரசர் என்று அழைக்கப்படுபவர் யார் யுவான் ஸ்வாங் ஓகே அடுத்து பார்க்குறோம் இப்போ ஃபர்ஸ்ட் கொஷினில் உள்ள யுவான் ஸ்வாங் இவங்க வந்து எந்த நாடு யாரோட அரசரோட அவைக்கு வந்தாங்க இதெல்லாம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஐகோல் கல்வெட்டு எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா கர்நாடகா அடுத்து சிலிக்கா ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா ஒரிசா இந்த ஏரிகள் பற்றி இதெல்லாம் வந்து நான் ஜென்ரல் நாலேஜில் போட்டிருக்கேன் அது அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நெருப்பை அணைக்க பயன்படும் வாய்வு எது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடால் நெருப்பை அணைக்க பயன்படும் ஐந்தாவது முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் கோலாலம்பூர் மலேசியாவில் இருக்குது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஆறாவது பொருணை ஆறு என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா தாமிரபரணி தாமிரபரணி ஆறை வந்து ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாவது மூன்று பருவங்களிலும் மழை பெறும் ஒரே தமிழக மாவட்டம் எது அப்படின்னா கன்னியாகுமரி தான் மூன்று பருவம்னால் என்ன சொல்வோம் வெயில் காலம் குளிர்காலம் மழைக்காலம் அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த எல்லா பருவத்திலையுமே கன்னியாகுமரியில் வந்து மழை பொழியுமா எட்டாவது உலக அளவில் எம்பது சதவீதம் இலை எந்த நாட்டில் உற்பத்தி ஆகிறது அப்படின்னா இந்தியா தான் விவசாயிங்கும் போது மோஸ்ட்லி வந்து இந்தியா தான் வரும் இப்போ இலை எண்பது சதவீதம் எங்கன்னா இந்தியா தான் அடுத்து ஒன்பதாவது கொஷின் தமிழ்நாட்டில் பாயும் மிக நீளமான ஆறு எது காவிரி இது நமக்கு தெரியும் அடுத்து ஊதா நகரம் என்று அழைக்கப்படுவது இந்த நகரம்லாம் நல்லா பார்த்துக்கோங்க நான் வந்து ஒரு நகரம் வந்து போட்டிருந்தேன் எல்லாத்தோட நகரம் ப்ளூ சிட்டி சன் சிட்டி ஒயிட் சிட்டிலாம் போட்டிருந்தேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் கீழே கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்துருங்க இதில் ஊதா நகரம் ஊதா நகரம்னா ப்ளூ சிட்டி என்று அழைக்கப்படுவது எதுனா ஜோத்பூர் தான் ஓகே பதினொன்றாவது கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க இது ரொம்ப முக்கியமானது இது நம்ம குழப்பவும் கூட செய்யும் பதினொன்றாவது கொஸ்டின் என்னன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வரும் நிகழ்வு எது அப்படின்னா சூரிய கிரகணம் சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் ச வந்து நிலா இருக்கும் அந்த சந்திரன் இருக்கும் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சூரிய கிரகணம்னு சொல்லுவாங்க அதே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமி வருவதை வந்து சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க குழப்பிக்காதீங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பதிமூணாவது கோல்ஃப் விளையாட்டு எங்கே தோன்றியது இது வந்து ஸ்காட்லாந்து அங்கே தான் இந்த கோல்ஃப் விளையாட்டு தோணுச்சு ஓகே அடுத்து இளஞ்சிவப்பு நகரம் என்று அழைக்கப்படுவது பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஜெய்ப்பூர் ஃபோட்டோவோட நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள் அடுத்து பதினஞ்சாவது எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பார்வையற்ற மனிதன் அது யாருன்னா எரிக் வெய்கன் மேயர் அவங்க யாருனா அமெரிக்காவில் அமெரிக்காவை சேர்ந்தவங்க முதல் பார்வையற்றவங்க ஓகே அடுத்து பதினாறு கொஸ்டின் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் மனிதர்கள் ரெண்டு பேர் ஒருத்தவங்க வந்து நியூசிலாந்து ஒருத்தவங்க வந்து நார்வே அவங்க பேர் வந்து எட்மண்ட் ஹிலாரி வந்து நியூஸ்லாந்து டென்சிங் நாய்கே வந்து நார்வே ஓகே அடுத்து ரொம்ப தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள்னு பார்த்தீங்கன்னா இலங்கை மற்றும் சிங்கப்பூர் இது எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறது தான் உலகிலேயே அதிக அளவு பெட்ரோல் இருப்பு உள்ள நாடு எதுனா சவுதி அரேபியா அடுத்து பத்தொன்பதாவது கொஸ்டின் தமிழ்நாட்டில் நுழைவாயில் எது இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்ம நல்லா குழப்பிக்கிறோம் இப்போ நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க தமிழ்நாட்டின் நுழைவாயில் எதுனா தூத்துக்குடி இருபது சர்வதேச மகளிர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது இது அனைவருக்கும் தெரிஞ்ச கொஷின்னால் எயித்து மார்ச்சில் ஓகே அடுத்து இருபத்தி ஒன்று கோவா மாநிலத்தின் தலைநகரம் எது கோவா மாநிலத்தின் தலைநகரம் பனாஜி இதுதான் கோவா மாநிலத்தில் அது வந்து ரெண்டு ரெண்டு டிஸ்டிக்ட் தான் இருக்கும் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் குஜராத் மாநிலத்தின் தலைநகர் எது குஜராத் குஜராத் வந்து காந்தி பிறந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க இதோட வச்சுக்கோங்க இல்லை குஜராத் மாநிலம் வந்து யார் அப்படின்னா காந்தி பிறந்த ஊர் ஸோ காந்தி நகர் தான் அதோட ஸ்டேட்டுன்னு வச்சுக்கோங்க தலைநகர் ஓகேவா குஜராத் மாநிலத்தின் தலைநகர் எதுனா காந்தி நகர் இருபத்தி மூணாவது இந்தியாவின் மிகப்பெரிய யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா அந்தமான் அண்டு நிக்கோபார் தீவு தான் அதை வந்து யூனியன் பிரதேசமாக மாற்றிட்டாங்க அந்த தீவு தான் இந்தியாவிலே மிக பெருசாக யூனியன் பிரதேசத்தில் அடுத்து இருபத்தி நாலாவது கொஷின் இந்தியாவின் மிகப்பெரிய பாலம் எது இப்போ தான் ரீசண்டாக கட்டினாங்க இந்தியாவின் மிகப்பெரிய பாலம் எதுனா டேலா சதியா ஒம்பது புள்ளி பதினஞ்சு கிலோமீட்டராக அது வந்து அஸ்ஸாமில் அமைஞ்சிருக்கு அடுத்து இந்தியாவின் முதல் பால் ஏடிஎம் அதாவது மில்க் ஏடிஎம் தான் அந்த ப்ராக்கெட்டில் அது மாறாமல் இருக்குது எங்கே நிறுவப்பட்டது அப்படின்னா முத முதல்ல மில்க் ஏடிஎம் வந்து எங்கே நிறுவப்பட்டது அப்படின்னா குஜராத்தில் ஓகே அடுத்து இருபத்தி ஆறாவது தெற்கு ரயில்வே மண்டலத்தின் தலைமையிடம் தெற்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதை சொல்லுவோம் நம்ம கேரளா தமிழ்நாடு ஆந்திரா இந்த இதெல்லாம் வந்து தென்பகுதின்னு சொல்லுவோமா இந்த இதில் எந்த ரயில்வே மண்டலத்தோட தலைநகர தலைமையிடம்னு பார்த்திங்கன்னா நம்ம சென்னை தான் அடுத்து இருபத்தி ஏழு போபால் துயர சம்பவம் நிகழ்ந்த ஆண்டு இது வந்து படித்த எல்லாேருக்கும் தெரியும் இந்த மாதிரி நான் துயர சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு இந்த சம்பவம் வந்து இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை என்னென்னா ஒரு விஷவாயு வந்து தாக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேலே இறந்த சம்பவம் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நடந்தது மீத்தை ஐசோசைனைடு இது இந்த கேஸு தான் வந்து லீக் ஆகி ஏரில் கலந்து நிறைய மக்களை வந்து கொண்டது இந்த துயர சம்பவத்தை வந்து போபால் துயர சம்பவம்னு சொல்லுவாங்க இது நடந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு என்ன கேஸ்னு கேட்டாங்கன்னா மீத்தேல் ஐசோசைனைடு ஓகே அடுத்து இருபத்தி எட்டு திருக்குறள் முதன் முதலில் அச்சடிக்கப்பட்ட ஆண்டு அதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு எப்போதும் ஆண்டெல்லாம் படிக்கும்போது ரெண்டு ரெண்டாக படித்து வச்சுக்கோங்க பதினெட்டு பன்னெண்டு அப்படின்னு படித்து வச்சுக்கோங்க அடுத்து இருபத்தி ஒம்போது பீகாரின் தலைநகரான பாட்னாவின் பழைய பெயர் என்ன நம்ம வந்து ஹிஸ்ட்ரி படிக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா பாடாளிபுத்திரம் குண்டாளி வானம் இதெல்லாம் வந்து இருக்கும் இதெல்லாம் என்ன ஊர் இப்பெல்லாம் நம்ம கேள்விப்படல நமக்கு தோணும் ஏன்னா ஊர் பேர்லாம் மாத்திட்டாங்க இப்போ நம்ம பர்மானே படிச்சிருப்போம் அதுதான் இப்போ இருக்கிற மியான்மர் அதே மாதிரி பீகாரோட பழைய ஊர் பழைய பேருன்னு பார்த்தீங்கன்னா பாடாளி புத்திரம் ஓகே முப்பது இது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க ஒரு ஃபெமிலியரான கொஸ்டின் தான் கிராண்ட் அணைக்கட்டு என்று அழைக்கப்படும் அணை எதுனா கல்லணை முப்பத்தி ஒன்று பிளாஸ்டிக் கழிவுகளை எரிக்கும் போது வெளிப்படும் நச்சு புகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாக்சின் டயாக்சின் என்கிற நச்சுப்புகை அப்போனா விஷம் அந்த கேஸ் வந்து எதுனா டயாக்சின் ஓகே முப்பத்தி இரண்டு கடாரம் கொன்றான் என்று அழைக்கப்படும் மன்னன் யார் அப்படின்னா ராஜேந்திர சோழன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் கடாரம் கொண்டான் அப்படின்னா ராஜேந்திர சோழன் முப்பத்தி மூணு உயிரியல் சொர்க்கம் என்று அழைக்கப்படுவது எதுனா மன்னார் வளைகுடா முப்பத்தி நாலு பறவை இனங்களில் மிக பெரியது எது நெருப்புக்கோழி முப்பத்தி ஐந்து உலகின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது இலக்கியத்தில் கொடுக்குற அதாச்சும் இப்போ நம்ம இது இராணுவத்துக்கு வந்து ஒரு உயர்ந்த விருது இருக்குது பொதுவாக நம்ம பாரத ரத்னா வந்து நம்ம இந்தியாவுக்கு இருக்குது இது மாதிரி இலக்கியத்துக்கு நாவலுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக உள்ள விருது எதுன்னு பார்த்தீங்கன்னா புக்கர் பரிசுன்னு சொல்லுவாங்க உலகின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எதுனா புக்கர் பரிசு அடுத்து முப்பத்தி ஆறாவது தமிழரின் வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்ட நூல் எது அப்படின்னா புறநானூறு அது இதெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி படித்தது தானே அப்படின்னு ஒரு அலட்சியத்தில் என்ன பண்ணிடுவோம் இப்போ ஆப்ஷனில் வந்து புறநானூறு தொல்காப்பியம் இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் தடுமாறும் என்ன படித்தோம் அப்படின்னே இது இதையுமே நல்ல தெரிஞ்ச கொஷனையுமே ஆழ்ந்து தெளிவாக படிச்சுக்கோங்க தமிழரின் வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்ட நூல் எதுனா புறநானூறு அடுத்து முப்பத்தி ஏழு இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அக்னி சிறகுகள் என்ற நூலை எழுதியவர் யார் அப்துல் கலாம் ஓகே முப்பத்தி எட்டு இந்தியாவின் முதல் படகு நூலகம் எந்த நகரத்தில் அமைக்கப்பட்டது அப்படின்னா இந்த பெருமை வந்து கொல்கத்தா முப்பத்தி ஒயின் ஒன்பது இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் எதுனா ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பாக டெல்லி தான் இந்தியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் வந்து டெல்லி அடுத்து நாற்பது இந்தியாவின் முதல் திருநங்கை நீதிபதி யார் அப்படின்னா யாருன்னா ஜொயித்தா மண்டல் இவங்க தான் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இவெல்லாம் வந்து டிஎஸ்பியாக இருக்காங்க நிறைய அதிகாரிகளாக இருக்காங்க அதையும் நீங்கள் சேர்த்து படித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நாற்பத்தி ஒன்று இந்தியாவில் நிலக்கரி உற்பத்தியில் முதன்மை வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னா ஜார்கண்ட் நாற்பத்தி இரண்டு தமிழ்நாட்டின் முதல் சட்டமன்ற தொகுதி எதுனா ராயபுரம் நாற்பத்தி மூணு இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சர் ஆர்தர் காட்டன் இது வந்து நம்ம தமிழ் புக்கில் இருக்குது இவர்தான் வந்து பழமையான கல்லணை வந்து சேதமாக இருந்திருக்கப்போ சேதம்னு அப்படி சொல்கிறது ஒரு ப பயன்பாடு இல்லாமல் இருந்தப்போ இவர் தான் வந்து அதெல்லாம் திருப்பியும் இது ரெ பண்ணி பயன்படுற மாதிரி மாற்றினார் ஸோ சர் ஆர்த்தர் காட்டன் இவர் நம்மளோட கல்லணை எப்படி கட்டியிருக்காங்கன்னு அந்த நுணுக்கத்தெல்லாம் ரொம்ப வருஷம் ஆராய்ச்சிருக்கார் ஓகே அடுத்து நாற்பத்தி நாலு நம் தேசிய பாடலான வந்தே மாதிரம் பாடலை இயற்றியவர் யார் இது வந்து பக்கிம் சந்தர சட்டர்ஜி ஓகே இதோட இன்னும் நிறையா கொஸ்டின் சொல்கிறேன் என்னென்னா இந்த தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் வந்து எந்த நூலிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ஆனந்த மடம் அப்படிங்கிற நூலிலேருந்து எடுக்கப்பட்டது எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டில் தான் இந்த இது பாடப்பட்டுச்சு ஓகேவா அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பாடலை வந்து ஆங்கிலத்தில் மொழி மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் கோஷ் அவங்கள சொல்லலாம் இந்த பாட்டை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தாறில் கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் ரவீந்திரநாத் தாகூர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாடியிருப்பார் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு தேசிய பாடலான வந்தே மதத்தில் இருக்குது ஆனந்த மடம் நூல்னு நிறைய இருக்குது இதே மாதிரி தேசிய கீதம் தேசிய கொடி இது எல்லாத்துக்குமே படித்து வச்சுக்கோங்க அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் உலகில் அதிக அளவு எரிமலைகள் உள்ள நாடு எதுனா இந்தோனேஷியா நாற்பத்தி ஆறு இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு எது அப்படின்னா குதிரை அடுத்து நாற்பத்தி ஏழு ஆந்திரா ஹரியானா மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களின் மாநில விலங்கு எது அப்படின்னா கலைமான் ஓகேவா நம்மளோட மாநிலம் விலங்கு எது வரையாடு தமிழ்நாட்டுக்கு வரையாடு அதே மாதிரி அங்கே வந்து கலைமான் ஓகே நாற்பத்தி எட்டு தேசிய சனல் வாரியத்தின் தலைமையிடம் எங்கே உள்ளது கொல்கத்தாவில் இருக்குது கொல்கத்தா வந்து வேறு என்ன சொல்லுவாங்க அரண்மனை நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நாற்பத்தி ஒம்பது பூமியில் மிகவும் வறண்ட பகுதி எது அப்படின்னா அடகாமா பாலைவனம் இதுதான் பூமியிலே மிகவும் வறண்ட பகுதி பாலைவனம் தான் வறண்டதுன்னு நமக்கு தெரியும் அதில் ஸ்பெசிஃபிக்கான என்ன பாலைவனம்னா அடகாமா பாலைவனம் அடுத்து ஓகே ஐம்பது டெல்லியில் உள்ள ஜிம்மா மசூதியை கட்டியவர் ஷாஜகான் ஐம்பத்தி ஒன்று சாக்கிய முனி என்று அழைக்கப்படுபவர் யார் கௌதம புத்தர் ஓகே கௌதம புத்தரை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் நான் கீழே அப்லோட் பண்ணுறேன் பார்க்காதவங்க பாருங்கள் நெக்ஸ்ட் ஐம்பத்தி இரண்டு இந்தியாவில் மெட்ரோ ரயில் சேவை முதன் முதலாக எங்கே அறிமுகம் செய்யப்பட்டது கண்டிப்பாக கொல்கத்தா மெட்ரோ ரயில் வந்து கொல்கத்தாவில் வந்து அறிமுகம் செய்யப்பட்டது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட தலைநகரம் வந்து தான் இருந்துச்சு நடுவில் அந்த மிடுவல் ஏஜில் வந்த மன்னர்கள் தான் கொல்கத்தாலேருந்து டெல்லிக்கு மாற்றினாங்க சொல்லப்போனால் கொல்கத்தா வந்து ரொம்ப தலைநகராக இருக்கக்கூடிய ஒரு குவாலிஃபைடு ஸ்டேட்டு தான் ஓகே ஐம்பத்தி மூணு உலகின் மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அமெரிக்காவில் இருக்கிற நூலகம் தான் மிகவும் பெரிது ஐம்பத்தி நாலு இந்தியாவிற்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே நட்பு அணையாக கருதப்படும் அணை எதுனா சல்மா அணை அடுத்து ஐம்பத்தைந்து இந்தியாவின் வங்கி தலைநகரம் எது பேங்க் தலைநகரம் ஓகே பேங்க் கேபிட்டல் எது அப்படின்னா சென்னை இன்னும் டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க சென்னைக்கு ஐம்பத்தி ஆறு இந்தியாவில் முதல் கால்நடை கணக்கெடுப்பு நடைபெற்ற ஆண்டு பத்தொம்போது பத்தொம்போதுன்னு படித்து வச்சுக்கோங்க முதல் கால்நடை கணக்கெடுப்பு வந்து பத்தொம்போது பத்தொம்போது அதே மாதிரி கால்நடைக்குன்னு மருத்துவமனையை வந்து ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா அது வந்து நம்ம அசோகர் தான் மௌரிய வம்சத்தோட அசோகர் ஓகே இந்தியாவின் ஐம்பத்தி ஏழு இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி கடல் சார்ந்த ஏரி எது அப்படின்னா சிலிக்கா ஏரி நம்ம முன்னாடி பார்த்த ஒரிசா மாநிலத்தில் உள்ள இந்த சிலிக்கா ஏரி தான் அடுத்து ஐம்பத்தி எட்டு அந்தமான் நிக்கோபார் தீவின் தலைநகரம் எது அப்புடின்னா ஃபோர்ட் ஃப்ளையர் இதுதான் அந்தமான் நிக்கோபரோட தலைநகரம் ஐம்பத்தி ஒன்பது இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் யார் சாவித்ரிபாய் பூலே இவங்க வந்து இவங்களோட கணவர் யார்னா ஜோதிபா பூலே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய நல்லது பண்ணியிருப்பாங்க இந்த இந்த லெசன் வந்து டென்த்து சோஷியலில் இருக்கு அடுத்து அறுபது அறுபதாவது வந்து இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் வயல் எது அப்படின்னா மும் மிகப்பெரிய எண்ணெய் வயல் எது அப்படின்னா மும்பை ஹை இதை தான் சொல்லுவாங்க மிகப்பெரிய எண்ணெய் வயல்ன்னு அறுபத்தி ஒன்று தமிழ்நாட்டின் மாநில பழம் எது நிறைய பேர் வேறு பழத்தை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அது கிடையாது தமிழ்நாட்டின் மாநில பழம் எதுனா பலாப்பழம்தான் அறுபத்தி இரண்டு இந்து புத்த சமய மேதை என்று சிறப்பு பெயர் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் அறுபத்தி மூணு பொன்னியின் செல்வன் என்று அழைக்கப்படுபவர் யார் நம்ம இந்த ஸ்டோரிலாம் நிறைய பார்த்துருக்கோம் இப்போல்லாம் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த இந்த க பேரோட கதாநாயகன் யார் நம்ம என்னைக்காச்சும் பார்த்துருக்கோமா அந்த கதாநாயகன் வந்து ராஜராஜ சோழன் அவர்கள் பொன்னியின் செல்வன் ராஜராஜ சோழன் அறுபத்தி நாலு இந்தியாவின் வர்த்தக தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் மும்பை கண்டிப்பாக மும்பை தான் ஓகே அறுபத்தி ஐந்து பட்டுப்புழு வளர்ப்பு பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு எது அப்படின்னா செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இதே நம்ம வந்து வானத்தில் உள்ளதை பற்றி படிக்கிறது அந்த சூரிய குடும்பத்தை பற்றி படிக்கிறதுனா காஸ்மாலஜி அஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி பட்டுப்புழுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக படிக்கிறத வந்து செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இந்தியாவின் முதல் தற்காலிக பிரதமர் யார் அப்படின்னா பிரதமர் பிரைம் மினிஸ்டர் இது யாருனா குல்சாரிலால் நந்தா இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் தற்காலிக அதை டெம்பரவரி பிரைம் மினிஸ்டர் ஓகே தமிழ்நாட்டின் மாநில நடனம் இது இது கண்டிப்பா பரதநாட்டியம் தான் ஓகே அறுபத்தி எட்டு குறிஞ்சி பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் யார் குறிஞ்சி அப்படின்னாலே கபிலர் கட்டன் வந்துடணும் குறிஞ்சி பாட்டோட நூ ஆசிரியர் வந்து கபிலர் அறுபத்தி ஒன்பது சீன நாட்டின் புனித விலங்காக கருதப்படுவது பன்றி இது ஒரு தெரிஞ்சுக்கொள்ள ஒரு பொதறிவு மாதிரி தான் இந்த கேட்பாங்களா பட் இது வந்து பொதறிவு எழுவது இந்தியாவில் அதிக வனப்பகுதியை கொண்டுள்ள மாநிலம் எது அனக அதிக வனப்பகுதினா ஃபாரஸ்ட் ஏரியா வந்து மத்திய பிரதேசம் ஓகே எழுபத்தி ஒன்று நோபல் பரிசு எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து கரெக்டாக அந்த பத்தொம்போதாவது நூற்றாண்டு ஒன்றாவது மாதத்துலேருந்து நமக்கு நோபல் பரிசு வந்து வழங்கப்படுகிறது நோபலுங்கிறது ஒரு மன் ஒரு மேன் நேம் தான் அவர் கண்டுபிடிச்சதுனால அவரோட பேர் வச்சே இந்த பரிசை வந்து இருக்காங்க பத்தொம்போதாவது நூற்றாண்டு ஸ்டார்டிங்லேருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பத்தொம்போது ஜீரோ ஒன்னே நோபல் பரிசு அப்படின்னு ரெண்டு இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது அப்படின்னா ஆரியப்பட்டா எழுபத்தி மூனு, இந்தியாவின் முதல் திருநங்கைகளுக்கான பல்கலைக்கழகம் எங்குள்ளது அப்படின்னா குஷி நகரில் உள்ள உத்தரப குஷி நகர் எங்கே இருக்குது அப்படின்னா உத்திரப்பிரதேசத்தில் இருக்குது ஓகே இது ஒரு நல்ல விஷயம் எழுபத்தி நாலு இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது அப்படின்னா மடிப்புனால் நீங்கள் அந்த பார்த்த தெரியும் மடித்து மடித்து வ இருந்திருக்கும் அந்த மலை வந்து ஸ்ட்ரைட்டாக கூர்மையெல்லாமும் மடித்து மடித்து வந்திருக்கும் அதான் மடிப்பு மலைத்தொ மலைகள்னு சொல்லுவாங்க அது இந்தியாவில் உள்ள மிக பழமைன்னு பார்த்தீங்கன்னா ஆரவள்ளி மலைத்தொடர் தான் எழுபத்தைந்து உலகில் மிக இளவயதில் பிரதமர் இளவயதில் பிரதமரானவர் யார் அப்படின்னா மரின் இது வந்து ஃபின்லாண்டில் ஆயிருப்பாங்க முப்பத்தஞ்சு வயசுல இவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிருப்பாங்க இவங்க தான் உலகத்திலே யங்கஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் சன்னாமரீன் ஓகேவா எழுபத்தி ஆறு உலகின் மிக உயரமான சிலை எது இந்த பெருமை வந்து இந்தியாவில் தான் சேரும் உலகிலேயே வந்து உயரமான சிலை வந்து ஒற்றுமை சிலைன்னு சொல்கிற நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை தான் குஜராத்தில் அமைஞ்சிருக்க இந்த சிலை தான் உலகின் மிக உயரமான சிலை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து எழுபத்தி ஏழு உலகில் மிகப்பெரிய கடல் எது அப்படின்னா நமக்கு தெரியும் பசிபிக் ஓஷன் தெரியும் பசிபிக் பெருங்கடல் தான் உலகிலேயே மிகப்பெரிய கடல் ஓகே எழுபத்தி எட்டு தொல்லியல் துறையால் அகழாய்வு செய்வதற்காக பயன்படுத்தப்பட்டு வரும் ஊர்களில் முதன்மையாக உள்ள இடம் எது ஆதிச்சநல்லூர் கொர்க்கை கீழடி இது எல்லாமே முதன்மையாக உள்ளது ஓகே அடுத்து எழுபத்தி ஒன்பது உலகின் மிகப்பெரிய நகரம் எது அப்படின்னா டோக்கியோ ஜப்பானில் உள்ள டோக்கியோ தாங்க உலகத்திலே மிகப்பெரிய நகரம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கான ஒலிம்பிக் நடந்த ஊரும் டோக்கியோ அப்படி தான் ஓகே எண்பது இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் அப்படின்னா டெல்லி கே டெல்லி வந்து நம்ம கேபிட்டலாக இருக்கிறதுனால என்னவோ நிறையா இதோட தலை தலைமையகம் வந்து தான் இருக்கும் அடுத்த தொண்ணூறு மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு தேவையான குறைந்தபட்ச வயது எதுனா முப்பது வயசு மாநிலங்களவை வந்து முப்பது வயசு மக்களவை வந்து இருபத்தஞ்சு வயசு இதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் பிரசிடண்ட் ஆகுதுக்கெலாம் வந்து ஒரு வயது வரம்பு இருக்குது அதையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு நூறாவது கொஷின் தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது எவ்வளவு அப்படின்னா இருபத்தஞ்சி வயசு இருந்தாலே போதும் அவங்க வந்து தேர்தலில் போட்டியிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நூறு கொஷினே வந்து இருபது நிமிஷம் கிட்டத்தட்ட வந்துடுச்சு நம்ம இதை வந்து ஒரு அஞ்சு பார்ட்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நூறு கொஷின் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து நெக்ஸ்ட்டு நூறு கொஷின் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ